ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர் படந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரிவிஷன் மாடல் டெஸ்ட், அதாவது இந்த நாலாவது வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வொரு சிக்ஸ் டேஸாக நீங்கள் படிச்சுட்டு வரீங்களா ரிவிஷனுக்கு, இந்த நாலாவது அந்த சிக்ஸ் டே பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாகிரஃபி ப்ளஸ் வந்து தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு ரிவிஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஓரளவு தான் படிச்சிருந்தாலுமே அட்டன் பண்ணி பாருங்கள், எதுக்கு ஆன்சர் தெரியும் அது புக்கை கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. ஓகேங்களா? நீங்கள் படிச்சது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நாட்களுங்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களால் அட்டன் பண்ணி பார்க்க முடியுமோ பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அதோட PDF லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த ஒரு 6 நாட்கள், அதாவது கடைசி 6 நாட்கள் ரிவிஷனுடைய கடைசி இது. ஏன்னா நம்ம எல்லாமே எல்லா யூனிட்டும் நம்ம இதில் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, அப்புறம் ஜியாகிரஃபி எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த யூனிட் 8, 9லாம் இதுக்குள்ளே வந்துடும். அதாவது நீங்கள் இந்த ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, அதுக்குள்ளே இன்டெரக்டாக வந்துடும். நீங்கள் அதுக்கு போய் செப்பரேட்டெல்லாம் எதுவுமே நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? இருக்கிற டாப் மோஸ்ட்டில் இருக்கிற யூனிட்டுங்கிறது அவ்வளோதான். ஓகே, நம்ம இதெல்லாமே சயின்ஸு மேக்ஸ் இதெல்லாம் வந்து சைட் பை சைடு உங்களுக்கு கவர் ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த கடைசி 6 நாட்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான். ஓகேங்களா? ஜிகே பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸு, தமிழை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, அதையும் வந்து இந்த வீடியோ சொல்லிடுறேன். அதோட PDF நான் வந்து என்ன பண்ணுறேன், கீழே வந்து PDF தேவையில்லை, நான் உங்களுக்கு வேணால் குரூப்பில் நான் டெலிகிராமில் வந்து நான் அனுப்பிச்சுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, அந்த PDF நான் காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், 30 days ரிவிஷன் ஸ்டடி பிளானில் இப்போ May 26 to 31. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன படிக்கணும்னா, இப்போ May 26ங்கிறது நேற்றே ஸ்டார்ட் ஆயிருக்கும், நேற்று வீடியோ கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கு, இந்த வாரம் எக்கனாமிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, லஞ்சம் பாருங்கள், 10th நியூ புக். ஓகேங்களா? ஃபுல்லாக ஓல்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக். அப்போ பாருங்கள், நம்ம தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. ஏன்னா நம்ம லெவன்த் பாருங்கள், கீழே இருக்க பாருங்கள், 11th 2 இயல், 12th 2 இயல். அப்போ 11th 12th வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா 11th 2 இயலுங்கும்போது கடைசி அந்த 2 இயலும், 12th கடைசி 2 இயல். அப்போ 11th 12th தமிழும் முடிச்சாச்சு, 6th to 10th தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுவும் முடிச்சாச்சு. ஸோ தமிழ் ஓவராலாக கம்ப்ளீட். ஜிகே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், இந்த வாரம் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மேக்ஸ் அதே மாதிரி தான், நம்ம ஆல்ரெடி 500 சம்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் 490 to 500ங்கிறது வந்து பார்த்தினா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இலக்கணம் 4 டாப்பிக்ங்கிறது ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 டாபிக். இல்லை ரிமைனிங் என்ன இருக்கும், நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தருக, நூலாசிரியர்கள்லாம் படிக்கிற அந்த இதுக்குள்ளே இன்டெரக்டாக வந்துடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் நீங்கள் இதில் கவர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான, சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு சில டாபிக் வந்து இப்போ மேடம் கொடுத்துருவாங்க, அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. அது இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து சரி சயின்ஸ் வந்து 2-3 வீடியோ வரும், அது மட்டும் நீங்கள் ஓரளவு பார்த்துங்க. ஓகேங்களா? மீது எல்லாமே சயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜிகே இந்த எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி திருக்குறள் அதே மாதிரி தான், திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் முடிஞ்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரங்கள் நீங்கள் பார்த்துங்க. அதாவது இதுக்கு முன்னாடி முடித்தது வரைக்கும் இல்லாமல் ரிமைனிங் அதிகாரங்கள் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ஓரலாக பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன், 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் நீங்கள் நல்லா படிக்கணும். 11th ஸ்டாண்டர்டில் பாருங்கள், 1 to 5 இந்த பாருங்க அந்த நம்பர் போட்டிருக்கேன்னா எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் தான். இந்திய பொருளாதாரத்திலேருந்து அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். இது 11th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய 5 பாடம். 12th படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், பணவியல் பொருளியல், நிதி பொருளியல், பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், இந்த 5 பாடங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேங்க் வங்கியெல்லாம் ஒரு சில இது இருக்கும், அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் படிக்கணும். அது உங்களுக்கு முடிஞ்சால் சைடில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வங்கியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்த 10 பாடங்கள், அதாவது 12th 5 பாடங்கள், 11th ஸ்டாண்டர்டில் 5 பாடங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 12th நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படிக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ், அப்புறம் புக் பேக்கு, அப்புறம் டேபிள் காலம் உங்களுக்கு தெரியுமா, இதை மட்டுமாச்சு நீங்கள் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது எக்கனாமிக்ஸில் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படிங்கும்போது இந்த 10th ஸ்டாண்டர்டில் கூடிய லெசன்ஸ். ஓகேங்களா? 10th 5 லெசன்ஸ் இருக்கும். அப்போ பாருங்கள், 10th 5, 11th ஸ்டாண்டர்டில் 5, 12th ஸ்டாண்டர்டில் 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீடிங்கிறது லோ ஸ்டாண்டர்டில், லோ ஸ்டாண்டர்டில் அந்த குட்டி குட்டி பாடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுலையும், அதை நீங்கள் ஓரளவு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்துட்டா போதுமானது, ஏன்னா அதில் இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு இருக்காது. அதேமாதிரி உங்களுக்கு தெரியுமா புக் பேக் மட்டும் கன்ஃபார்ம் பார்த்துருங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவ்வளோதான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் படிக்க வேணாம் நம்ம சொல்ல முடியும். இப்போ 11th ஸ்டாண்டர்டில் அந்த 5 லெசன், 10th 5, 12th 5, அப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா பாடமும்
அந்த முக்கியமானது தான், அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒரு 10 பாயிண்ட் அதிகபட்சம் இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள், காலம், புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா, இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் போதும். இந்த வாரத்தில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் என்ன படிக்கல அப்படின்னா இந்த 31ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் June 1ஆம் தேதி டு 7ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணுங்கிறது ஆல்ரெடி நான் நேற்று கூட ஒரு வீடியோ பற்றி நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் அந்த டைம் நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களை உங்களுக்கு எது எது நீடாக இருக்கும் அது எல்லாமே நான் ஒன்றொன்றா நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோ பக்கத்துலேருந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.